இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது அடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய சிக்கலும் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசிய இனம் ஒரு செம்மாந்த இனம். இந்த மண்ணில் மற்றவனுக்கெல்லாம் முன்னோடியான இந்த இனம் மிகப்பெரிய முற்றுகையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இது ஒன்றும் விளையாட்டு வேலை அல்ல. நாம் இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்த்து முறியடித்து விட முடியும். திராவிட திருகுதாளங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட முடியும். ஆனால் அதற்கு நமக்கு தேவை துணிச்சல், நேர்மை. அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கூர்மையான மதி, கூர்மையான அறிவு, இது தேவை. இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மீது ஆரிய கட்டமைப்பான இந்தியத்தின் ஒடுக்குமுறை, இன ஒடுக்குமுறை, இன ஒதுக்கல் முறை, அபார்டைட் என்பதை தாண்டி ஒரு ஆரியம் என்ற இந்த கட்டமைப்பு ஒரு இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல வரேன். இது ஒரு கேரக்டரைசேஷன், இது ஒரு ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சும்மா வார்த்தை விளையாட்டல நான் சொல்வது. இட்ஸ் எ ஜெனோசைட், ஸ்ட்ரக்சுரல் ஜெனோசைட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஒரு இன ஒதுக்கல், இன ஒடுக்குமுறை என்பதை தாண்டி தமிழ் இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிப்பு நேரடியான போராக இல்லாமல், நேரடியான துப்பாக்கி முனையிலான தாக்குதலாக இல்லாமல், நம்முடைய சம்மதத்தோடு, நம்முடைய வாக்கு அரசியலோடு, ஜனநாயகம் என்ற போர்வையில், வளர்ச்சி என்ற போர்வையில் இந்த இன அழிப்பு நடக்கிறது. ஆரியத்தினுடைய இந்த இன அழிப்பை புரிந்து கொள்ளாமல் நாம் பொதுவாக தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருந்தால், தமிழின வளர்ச்சி என்று பேசிக் கொண்டிருந்தால் போய் சேர மாட்டோம். இந்த 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 ஆய்வும் இந்த முடிவும் இதற்கான முனைப்பான போராட்டங்களும் தேவை என்று நாம் கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அரசியல் செய்தியாக அதுதான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் மொழி அழிப்பு என்பது பள்ளிக்கூடத்தில் நடந்து முடித்து விட்டது, இனிமேல் கிடையாது. அவன் இந்தியை திணிக்கிறான், இவன் ஆங்கிலத்தை திணிக்கிறான். இனிமேல் பெரிய நகரங்களில், சிறிய நகரங்களிலே கூட தமிழ் வழியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அரசு பள்ளிகளிலே கூட ஆங்கில வழி பள்ளி தான் திணித்துக் கொண்டிருக்கிறான். இனிமேல் தமிழ் வழி பள்ளிக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் ரொம்ப முயன்று எங்கெங்கேயோ தேடி தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியிலே சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மேலிருந்து ஒன்றொன்றாக கொழித்துக் கொண்டே வருகிறான். 12 கிடையாது, 11 கிடையாது, 10 கிடையாது, 9 கிடையாதுங்கிறான். இவன் 1வது சேர்த்தானே எங்க போய் நிற்பான்? இவனே முடிவுக்கு வருகிறான், நம்முடைய பிள்ளை 5வது வகுப்புக்கு மேல 6 போனால் தமிழிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லை. கசந்து புகுந்து கொண்டே நம்முடைய பிள்ளைகளை தமிழ் வழியிலிருந்து ஆங்கில வழிக்கு போக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளுகிறான். இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியில், புதுச்சேரி ஆட்சியில், இரண்டிலுமே பார்க்கலாம், தமிழ் வழி பள்ளிக்கூடமே கிடையாது, தமிழ் வழி வகுப்பே கிடையாது என்ற நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இன்னும் 4 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ் வழி பள்ளி வகுப்பே கிடையாத நிலைமைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறான். தமிழ் தெரியாத, தமிழ் எழுத்து படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது என்று சொன்னால் என்ன ஆகும்? வேறற்றவனாக மாற்றப்படுவோம். இவன் வெறும் தொழில்நுட்ப அறிவை படித்துக் கொண்டு வேலைக்கு அலைகிறவனாக மாறுவான். வேலை கிடைக்காதா என்று மாறுவானே தவிர, அவனுக்கு சில வேலை கிடைக்கலாம், சம்பளம் கிடைக்கலாம், ஆனால் உதிரியாக, அதிகாரத்தை அண்டி படைக்கிறவனாக மாறிப்போவான். தன்னுடைய மொழியை இழந்தவன், தன்னுடைய வேரை இழந்தவன், அதிகாரத்தை அண்டி படைக்கிறவனாக மாறிப்போவான். அவனுக்கு ஒயிட் காலர் இருக்கலாம், கோட் சூட் மாட்டி கொண்டிருக்கலாம், ஆனால் ரவுடிகளிடம் கூட பணிந்து போகிற ஒரு அநாகரிகமான வாழ்க்கைக்குத்தான் அவன் பழக்கப்பட்டு போவான். பார்க்கிறோமே, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பையன், நம்ம வீட்டு பசங்க தான் படிக்கிறான், ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்க படிக்க சுயமரியாதை, தற்சார்பு, தன்னம்பிக்கை இழந்தவனாக மாறி போகிறான். உண்மையா இல்லையா? வெறும் மீடியம் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடே கிடையாது. கனிமொழி பள்ளிக்கூடத்திலே மட்டுமல்ல, அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடத்திலும் அப்படித்தான் நடக்கிறது.
இது மிகப்பெரிய பேர் அழிப்பு, ஒரு இன அழிப்பு. நான் சொல்லுகிறேன், இது ஒரு இன அழிப்பு. இது இன ஒதுக்கல் அல்ல, இன ஒடுக்குமுறை அல்ல, இது இன அழிப்பு. கிளீன்சிங், எத்தனிக் கிளீன்சிங் இது. இன்னொரு புறம் பல தொழிற்சாலை இன்றைக்கு முதலமைச்சர்கள் இடையில் என்ன போட்டி, என்னுடைய ஆட்சியிலே வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இவர் நான் தான் போகிறேன், சிங்கப்பூருக்கு போய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றார் போல இருக்கு. இது என்ன, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுங்கிறான். ஒரு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வராறான் போய் சிங்கப்பூருக்கு போய். இவர் முதலீடு செய்ய போனாரா முதலீடு இழுக்க போனாரா தெரியாது. இதுதான் இவனுடைய சாதனை. அந்த தொழிலுக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்பில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தற்சார்பான வளர்ச்சிக்கு எதிரானது. இந்த தொழிற்சாலைகளை வரவேற்க கூடாது. நீ நெய்வேலியிலே எங்கள் பிள்ளைகளுடைய எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்கள், நிலத்தை பறிக்காதே என்பதல்ல, என்எல்சியே வெளியேறு என்பதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும். நாம் டாட்டாவை எதிர்த்து ஓசூரிலே அண்மையிலே போராடினோம். அந்த போராட்டத்திலே முதன்மை முழக்கமே நம்ம முழக்கம் என்ன, டாட்டாவே வெளியேறு. இன்றைக்கு நீ இருக்கிற தற்காலிக வரையில் எங்கால பிள்ளைகளுக்கு வேலை வேலை கொடு என்பதுதான். இதை வேலை கேட்டு பிச்சை எடுக்கிற வேலை அல்ல. இந்த மண்ணை, இந்த மண்ணின் கீழே இருக்கக்கூடிய வளத்தை அவன் எடுத்து சென்று விடுவான். இந்த நிலத்தை நீரை பாழாக்கி விட்டு சென்று விடுவான். அடுத்த தலைமுறை வாழ முடியாது. இந்த தாயக அழிப்பு தொழில் வளர்ச்சி என்ற பெயராலே நடக்கிறது. அந்த தொழில் வளர்ச்சி என்ற பெயராலே இந்த படித்த மிடில் கிளாஸ் இருக்கலாம் பாருங்க, இவர்களுக்கு என்ன, நாம் படித்தோம் உத்தியோகத்துக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும். அந்த வேலைக்கு போக வேண்டும் என்ற தன்னுடைய சுயநலத்திலிருந்து நீ வாழ்ந்த மண் அழிக்கப்படுகிறது என்பதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், சும்மா நொந்து கொண்டு போய்விடுவான். இவனுடைய சம்மதத்தோட இந்த இன அழிப்பு நடக்கிறது, இந்த தாயக பறிப்பு நடக்கிறது. இது கல்வி தொழில் என்ற வகையில் இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த வளர்ச்சி என்பதுதான் ஆபத்தானது. குரோத்திசம் இஸ் எ ஜெனோசைடல் ஸ்லோகன், உலகம் முழுவதும் அதுதான். வளர்ச்சிவாதம் என்பது இன அழிப்பின் முழக்கம். இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சிவாதம் என்பது இன அழிப்பின் முழக்கம். இந்த நாடு வளர்கிறது என்கிற போது இதில் ஒரு இனம் அழிக்கப்படுகிறது என்று பொருள். அன்றைக்கு பிரிட்டன் வளர்ந்தான் என்று சொன்னால் அவருடைய பொருள் என்ன? அவருடைய வளர்ச்சி, நான் வித்தின் கோட் வளர்ச்சி சொல்கிறேன். அந்த வளர்ச்சி எதன் மூலம் வந்தது? ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்தை பறித்தான், வைரத்தை பறித்தான், அந்த ஆப்பிரிக்க மக்களையே அடிமை தொழிலாளியாக வைத்தான். அதில் தான் அவன் வளர்ந்தான். இல்லை என்றால் அவன் பளபளப்பான வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. அமெரிக்கா இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசாக வாழ்ந்திருக்கிறது, முதல் நிலை தொழில் வளர்ச்சியாக மாறியிருக்கிறது. அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? செவ்வி இந்தியர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் போன இடத்திலெல்லாம் அந்த நிலத்தை அழித்தான், அந்த மண்ணை அழித்தான், அவன் பண்பை அழித்தான். உனக்கு உன்னுடைய மொழியிலே அறிவியல் கிடையாது, உனக்கு வேளாண்மை தெரியாது, உனக்கு தொழில் செய்ய தெரியாது, உனக்கு வணிகம் செய்ய தெரியாது என்று 10 முறை சொன்னான். 11வது முறை இவனே ஏற்றுக்கொண்டான், நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்முடைய மொழியில எதுவும் கிடையாது. ஏய், அவன் குக்கர் என்று சொல்கிறானே என்ன அது? நேற்றுக்கு உன்னுடைய பாட்டி வச்சிருந்த இட்லி பானை தானே, இன்னைக்கு கார்லிக் பேர்ல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டா அது சரியா போச்சா? பூண்டு ரசம் தானே அது, பூண்டு ரசம் கார்லிக் பிளஸ் சொன்ன பேர்ல்ஸ் சொன்ன பெருசாயிடுச்சா? இப்படியான முறையில் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று நம்மையே ஏற்க வைத்து நிலைப்படுத்திக் கொள்கிறான். இது ஒரு இன அழிப்பு. இன்னொரு பக்கத்தில் என்ன, ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு நாளும் மாநிலங்களுடைய உரிமை அதிகாரம் என்பது பறிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்த்தால் நடந்து கொண்டே இருக்கிறது. மாநிலங்களுக்கான எந்த அதிகாரம் கிடையாது, முனிசிபாலிட்டி அதிகாரம் கூட கிடையாது என்று நினைக்க மாற்றிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் நாடாளுமன்றம், இந்த நாடாளுமன்றம் என்பதுதான் ஆகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய கோயில் என்று சொல்லி அவர் முதல் முறை தேர்வு செய்யப்பட்ட போது, தலைமை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட போது மோடி எல்லாமே பாசாங்க. அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகளில்
போய் முத்தமிட்டு தான் ஏறினார். அதுதான் தமிழ் இனத்தினுடைய கொலைக்களம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உனக்கு 39 பேர், புதுச்சேரி சேர்த்தா 40 பேர், அவன் 545 பேர் மொத்தத்தில். இந்திக்காரன் மட்டுமே 225 பேர். அவன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். நீ 40 பேரும் ஒன்றாக இருக்க மாட்டாய், அது வேற. 40 பேர் ஒன்றாக இருந்தாலும் கூட கொள்கை குன்றுகளாக, உரிமை போராட்ட வீரர்களாக இருந்தாலும் கூட உன் 40 அங்க ஒன்றும் கிடையாது, 10% கூட கிடையாது. உனக்கு கோரம் என்பது கூட கிடையாது. கோரம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் நீங்க அவ்வளவு பேர் இருந்தாதான் அந்த மன்றத்தை நடத்தணும். 6-1 இருக்கணும், உனக்கு 10-1 கிடையாது. உன்னை மொத்தமாக ஒதுக்கி வைத்து விட்டு அவன் நடத்திவிட முடியும். அடுத்த கட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறான். நாடாளுமன்றத்தை, புதிய நாடாளுமன்ற கட்டணம் திறந்து வைத்திருக்கிறானே, அதில் ஊழல் நடந்திருக்கிறது. அவரை புறக்கணித்து விட்டார், இவரை புறக்கணித்தார், எல்லாம் சரிதான், அதெல்லாம் நம்ம மறுக்கவில்லை. ஆனால் அதை தாண்டிய ஒன்று, தமிழின அழிப்புக்கான அடுத்த வலுவான ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது. ஏன், அந்த நாடாளுமன்ற கட்டணத்திற்கு ஒப்புதல் வாங்குகிற போதே அன்றைக்கு இருந்த பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருந்தவர், 1000 பேர் கொள்ளளவு கொண்டதாக, மக்களவைக்கு 1000 பேர் கொண்டதாக இந்த கட்டணம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் 2 அவைகளிலும் ஒப்புதல் வாங்கினார். இப்போ இந்த கட்டணம் 888 பேர் உட்காரலாம். இன்னைக்கு என்ன ஆக போகிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து விட்டான். 2026 808 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த மக்களவை மாறப்போகிறது. அதில் இந்திக்காரன் 408 பேர் இருப்பான். தமிழ்நாட்டிற்கு குறைத்தால் வருத்தப்படுவான் என்பதற்காக 39-49 மாற்ற போகிறான். இவனோடது 39-49 மாற்றி விடுவான். இந்திக்காரனோடது 225-408 மாறி போயிடும். இந்திக்காரனை ஒப்பிடுகிற போது நாம் மிக மிக சிறுபான்மையாக மாறிப்போவோம். நம்முடைய விட கேரளம் இன்னும் சிக்கல். அவனுக்கு இருக்கிற 20 அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் கணக்கு வந்து விட்டது. இதைத்தான் செய்ய போகிறான். இது வந்து விட்டால் என்ன ஆகும்? இந்த ஜனநாயகம் என்றதன் பெயராலேயே நீ வா, ஓட்டு வாங்கிட்டு வா, அங்க வந்து பேசிக்குவோம், ஜனநாயகமா பேசுவோம், எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுப்போம். ஒரு கட்டத்துக்கு என்ன பண்றான், எதுக்கிட்ட பேசி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கையை தூக்குங்க, ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரே நாள்ல அந்த மாடல் தானே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரே நாள்ல 12 மணி நேரம் சட்டம்ன்றான், வீட்டுக்கு வீடு மதுன்னா, அப்புறம் வந்து ஏரி குளங்களையும் எடுத்து நில கையகப்படுத்தல் சட்டத்தை மாத்திட்டான். ஒரே நாளில் கொண்டு வரான், எதை எதிர்க்கிறது, எதை பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, போராடிக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு போறான்னா இது என்ன, ஒரு நாளில் எவ்வளோ நாள் தானே, ஒரு 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் போராட முடியும்? இந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் திராவிடத்திற்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. எதையெல்லாம் மோடி சொல்லுகிறாரோ அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு கையெழுத்து போடுறாரு இவர் முக ஸ்டாலின், சத்தம் போடுவார், அதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஆனால் கையெழுத்து அவர் முதல் கையெழுத்தா போட்டுருவார். நான் 2 செய்திகளை சொல்கிறேன். அண்மை காலத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் அவர் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ முந்தா நாள் என்ன ஆயிடுச்சு, உயர்கல்வியில் அவனுடைய கிரேடு முறையை கொண்டு வரேன்டா, இதோ வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் இனிமேல் உயர்கல்வியில் தள்ளவே முடியாது. எல்லா போட்டி தேர்வும், சித்த மருத்துவத்திற்குரிய போட்டி தேர்வுக்கு உட்பட அனைத்து இந்திய தேர்வு தான். சித்த மருத்துவத்திற்கான தேர்வையே இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் நடத்துவேங்கிறான். என்ன ஆக போகிறது சிந்தித்து பாருங்க. ஒரு இன அழிப்பு என்பது திட்டமிடல் என்ற வகையில், ஜனநாயகம் என்ற வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இதையெல்லாம் தாண்டிய பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு பாசறை தமிழ் தேசியத்திலே கட்டமைக்கப்படவில்லை என்று சொன்னால் இவனை வீழ்த்த முடியாது. ஆனால் நம்மால் முடியும், நம்மால் முடியும். இன்றைக்கு அவன் கொண்டு வரக்கூடிய தனித்தனி திட்டங்களை எதிர்த்து போராடி அவனை தள்ளி கொண்டிருக்கிறான். அது மீத்தேன் திட்டமாக இருக்கலாம், அல்லது ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் தான் அப்படி போராட்டங்கள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வரையிலும் அந்த நெய்வேலியிலே அடுத்த அடி எடுக்க வைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய குடும்ப வகையரா எல்லாரும் புகுந்து வீடு வீடாக பேசி பார்க்கிறான். எவனும் நகரவில்லை, நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிப்காட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னால் அந்த நில கையப்படுத்தலை எதிர்த்து உத்தனப்பள்ளியிலே போராடி கொண்டிருக்கிறான். கிருஷ்ணகிரியிலே, அந்தியூரிலே போராடுகிறான். எனவே
அந்தந்த பகுதியிலே தங்களுடைய நில இழப்புக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு தமிழர் தாயகம் அழிப்பு என்ற ஒரு அரசியல் பொருளில் இதை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு தொழிற்சங்க போராட்டம் போல இது சிதைந்துவிடும். அதைத்தான் தமிழ் தேசியர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே இது உடனடியாக பார்த்தால், மேல் தோற்றத்தில் பார்த்தால், இது ஒரு கிராம அழிப்பு. இந்த வளர்ச்சி என்ற பெயராலே கிராமங்களை அழிக்கிறான். இதிலே முதலாளிகள் ஒரு பக்கம் செய்கிறான், அவனுக்கான ஆட்சியாளர்கள் செய்கிறான் என்பது மட்டுமல்ல, நம்மோடு கூடவே இருந்து முற்போக்கு பேசுகிறானே, சமூக நீதி பேசுகிறானே, அவன் என்ன சொல்கிறான்? கிராமங்கள் பிற்போக்கின் மையம், கிராமங்கள் சாதியினுடைய மையம், எனவே கிராமங்கள் ஒழிய வேண்டும் என்று அவனும் பேசுகிறான். கிராம அழிப்பு என்பது தமிழர் தாயக அழிப்பு, கிராம அழிப்பு என்பது தமிழருடைய பண்பாட்டு அழிப்பு. உன்னுடைய வேறறிந்தவனாக வெறும் பயனாளி கூட்டமாக தமிழர்களை மாற்றுவதற்கான மிகப்பெரிய சதி அது, ஒரு இன அழிப்பு என்பதை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு தமிழ்த் தேசிய விடுதலை போராட்டத்தை, தமிழ்த் தேசிய இறையாண்மை மீட்பு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவான செய்தியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிடாத தகிடாத தகிடாதே தோ தகிடாத தகிடாத